இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நம்ம ஒரு டிசைன் பண்ணுறது எப்படி, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போது நமக்கு ஆல்ரெடியே நான் வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வேணும். கிராஃபிக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான இன்ஸ்பிரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஐடியாக்காக தான் நான் வந்து உங்களுக்கு சில யூஸ்ஃபுல்லான வெப்சைட்ஸை வந்து சொல்கிறேன். நான் ரெகுலராக எனக்கு என்னுடைய வேலைக்கு தகுந்தபடியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வெப்சைட் எல்லாத்தையும் பயன்படுத்தி அப்பப்போ நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிசைன் இன்ஸ்பிரேஷன் வேணும் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்டில் நிறைய டிசைன் பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒரு இமேஜ் பேஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுனால அவங்க செய்யக்கூடிய எல்லாத்தையும் பின் பண்ணி வைப்பாங்க. நாம் ஒரு விஷயம் செய்யணும், அதை பின் பண்ணணும் இல்லைங்களா, அதை பேஸ்ட் பண்ணி தான் வந்து இந்த வெப்சைட்டே வந்து ரன் ஆகுது. அப்போ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் கிராஃபிக் டிசைன் ஐடியாஸ் அப்படின்னு வந்து போட்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து கொட்டி கிடக்கும். நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வில் ஸ்மித் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் ஒரு பக்கம், இமேஜ் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. இதுதான் அப்படின்னா அது ரிலேட்டடாகவும் இன்னும் நிறைய டிசைன் பண்ணவங்க இங்கே வந்து எக்கச்சக்கமாக வந்து அவைலபிளாக இருக்குது. வெறும் டெக்ஸ்ட் ஷேப்பை மட்டுமே பயன்படுத்தி பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைனை வந்து இவங்க செஞ்சுருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணலாமா இல்லை அந்த மாதிரி டிசைன் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இது உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் பண்ணி தான் வந்து இயங்குது. இங்கே எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. இதில் நீங்கள் கிராஃபிக் டிசைன் அப்படின்னா கிராஃபிக் டிசைன், ஃபோட்டோஷாப்னா ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர்னா இல்லுஸ்ட்ரேட்டர்ன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இதில் வந்து ஈஸியாக சர்ச் பண்ணி அது ரிலேட்டடாக உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், டிசைன்ஸை வந்து ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு இது வந்து ஒரு கம்பெனியோடைய போர்ட்ஃபோலியோ. நான் ஏன் இதை வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் கிராஃபிக் டிசைன் பண்ண போகிறீங்க, ஃபோட்டோஷாப்பில் டிசைன்ஸ் எல்லாம் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன்லாம் எடுத்து நீங்கள் நிறைய ஆனதுக்கப்புறம் உங்களுடைய விஷயங்களில் நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணணும்னாலும் இந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணலாம். இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, பிராண்ட் ஐடென்டிட்டியான டிசைன், போஸ்டர் டிசைனு எக்கச்சக்கமாக வந்து வச்சுருக்கிறாங்க. அப்போது இந்த டிசைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பண்ணியிருக்கிற டிசைன் எல்லாத்தையும் இவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஓ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இதில் வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்போது நீங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து பார்த்து நீங்கள் உங்களுக்கு பார்த்து அழகாக வந்து இதே மாதிரி வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னிங்கன்னா உங்களையும் போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணவும் ஆரம்பிக்கலாம், டிசைன்ஸ்க்கான இன்ஸ்பிரேஷனை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நிறைய கிராஃபிக் டிசைனர் உங்களுடைய ப்ரொஃபைலை மேக் பண்ணி வச்சுருக்கிற இன்னொரு தளம் தான். இது வந்து பிகின்ஸ், இது வந்து அடோப் கம்பெனியாலேயே இது ரன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது அப்படின்னிங்கன்னா இது ரிலேட்டடாக யார் யாரெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க, சும்மா நீங்கள் எக்கச்சக்கமான டிசைனர் இருக்கிறாங்க. இப்போ நான் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மார்க்கப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சில போஸ்டர்ஸ், பிஸ்னஸ் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் சம் சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ்னு எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து இவங்க வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. குறிப்பாக அது எந்த சாஃப்ட்வேரில் செய்யப்பட்டது அப்படின்றதையும் இந்த இடத்த வந்து உங்களுக்கு மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர் ரெண்டுத்திலையுமே இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அப்போது இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நிறைய இன்ஸ்பிரேஷன் வந்து கிடைக்கும். இங்கேருந்து நீங்கள் எக்கச்சக்கமான இன்ஸ்பிரேஷன் எடுத்து உங்களுடைய டிசைனில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் ஃபோட்டோஷாப்பில் ஹை லெவலில் என்ன பண்ண முடியும் அப்படின்னிங்கன்னா டிசைன்ஸை வந்து பண்ண முடியும். இப்போது இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா டிசைன்ஸ். பட் இந்த டிசைன்ஸ்லேயும் நீங்கள் பார்க்கும்போது நிறைய டிசைன்ஸில் நிறைய ஃபாண்ட் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ டீட்டெயிலான அழகழகான ஃபாண்ட்டு நான் வந்து அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னிங்கன்னா இதுக்காக தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நான் இன்னும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபாண்ட்ஸில் மூணு முக்கியமான வெப்சைட் வந்து இருக்குது. அதில் வந்து ஒன்று முக்கியமானது வந்து டாஃபாண்ட். இப்போது டாஃபாண்ட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கூகுளுடைய அஃபிஷியல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபாண்ட் கிடைக்கும். அதுதான் fonts.google.com. அடுத்து இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஃபான்ட் ஸ்பேஸ். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபான்ஸ் இருக்கும். இந்த மூணு வெப்சைட்டுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கமர்ஷியலாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபாண்ட் எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டா ஃபாண்ட்டில் இருக்கிறேன். எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு சிக்னேச்சர் பேஸ்டான ஒரு ஃபாண்ட் இருக்குது. இல்லை நீங்கள் எதையோ ஒரு விஷயத்தை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய ரொம்ப அழகாக வந்து இது பண்ணிக்கலாம். ஆல் நியூ ஃபாண்ட் இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக என்னென்ன ஃபாண்ட்லாம் வந்திருக்கோ அது எல்லாம் வந்து காட்டும். சரி ஓகே, இப்போ நான் வந்து என் பேரை வந்து டைப் பண்ணிக்கிறேன், வந்து வளவன் அப்படின்னு வந்து டுட்டோரியல்ஸ் அப்படின்னு வந்து டைப் அடிச்சுட்டு நான் ஒரு என்டர் அடித்தேன் அப்படின்னா இந்த ஃபாண்ட்டெல்லாம் என் பேரை டைப் அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்றத விஷுவலாகவே இங்கே பார்த்துடலாம். ஓ இங்கே பார்க்கும்போது இது நல்லாயிருக்கு, இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து டா ஃபாண்ட்டில் இருக்குது. சிம்பிளாக டவுன்லோட் கொடுத்து அதை ரேர் ஃபைலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சேம் இதே மெத்தட் தான் கூகுள் ஃபாண்ட்டும். கூகுள் ஃபாண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா வெப்சைட்டுக்காக இருக்கட்டும் இல்லை நீங்கள் கிராஃபிக் டிசைனுக்காக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே சில நேரங்களில் சேம் ஃபாண்ட்டு நாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போது உங்களுக்கு சேம் ஃபாண்ட்
ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அது ஆல்ரெடி கூகுள் ஃபான்ஸில் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா உங்களால் அந்த போர்ட்ஃபோலியோலையும் அந்த ஃபான்ட்டை வந்து யூஸ் பண்ண, அதாவது போஸ்டர்லேயும் அந்த டிசைன்ஸை யூஸ் பண்ண முடியும், அதே நேரங்களில் வெப்சைட்லேயும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ ஒரே ஃபான்ட்டில் நீங்கள் வந்து பேனருக்குமா இருக்கட்டும், போஸ்டருக்காக இருக்கட்டும், இல்லை வெப்சைட்டுக்காக இருக்கட்டும், எதுக்கு வேணும் செய்கிறதா இருந்தாலும் இந்த கூகுள் ஃபான்ட்டில் இருந்து நீங்கள் போய் தேடி எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஃபான்ட் ஸ்பேஸும், இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 100,000+ அதிகமான ஃபான்ட் வந்து இவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை கமர்ஷியலாகவும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அப்போ இங்கேயும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன ஃபான்ட் வேணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றும் பண்ணலாம். மூணு சைட்லேயுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு யூனிக்கான ஃபான்ட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபான்ட்டு எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. நீங்கள் உங்கள் டிசைனில் எந்த ஃபான்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடியே நான் சொன்ன இன்ஸ்பிரேஷன்லேருந்து எடுத்து நீங்கள் வச்சு என்ன பண்ணலாம், ஒர்க் வந்து பண்ணலாம். சரி ஓகே, இப்போது எனக்கு ஃபான்ட்டும் சொல்லிட்டீங்க, டிசைன் இன்ஸ்பிரேஷனும் சொல்லிட்டீங்க, ஏதாவது ஃப்ரீ பிஎஸ்டி ஃபைல்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கார்ப்பரேட் லெவலுக்கான ஒரு வெப்சைட்டும் லோக்கல் பேஸ்டு இருக்கிற இன்னொரு வெப்சைட்டையும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது ரெண்டுமே வந்து ஃப்ரீ தான். இப்போது ஃப்ரீ பிக், இது காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற வெப்சைட் தான். ஃப்ரீ பிக்குள்ளே போனீங்க அப்படின்னீங்கன்னா வெறும் வெக்டார் மட்டும் இல்லை, நீங்கள் இந்த அசட்ஸில் போனீங்க அப்படின்னீங்கன்னா பிஎஸ்டி, அதாவது பிஎஸ்டினே ஒரு செக்டார் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பிஎஸ்டி பேஸில் இருக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸும் வந்து கொடுத்துருவாங்க. இது முழுக்க முழுக்க ஃபோட்டோஷாப்புடைய சிசி வெர்ஷன்ஸை பயன்படுத்தி டிசைன் பண்ணப்பட்டது. அப்போது இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், டவுன்லோட் வந்து பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதுலேயும் கீழே லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்றத செக் பண்ணிங்கன்னா வெறும் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதை எடுத்து அழகாக டிசைன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம், டெலிவரி வந்து பண்ணிடலாம். இது வந்து கார்ப்பரேட் லெவலில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ், நீங்கள் ஒரு கார்ப்பரேட் யூசர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இதை வந்து பயன்படுத்தலாம். இப்போ லோக்கலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், வெட்டிங் பேனராக இருக்கட்டும், இல்லை பொலிட்டிக்கல் வைஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா deepamdigital.com இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்து இருக்கும். அது வெட்டிங் ஃப்ளெக்ஸாக இருக்கட்டும், இல்லை பொலிட்டிக்கல் ஃப்ளெக்ஸாக இருக்கட்டும், நிறைய தமிழ் பேஸ்டான ஒரு எல்லா விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா தீபம் டிஜிட்டலில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டமில் வந்து கீழே இருக்கிறீங்க அப்படின்னா டவுன்லோட் இருக்கும். சிம்பிளாக வந்து டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா அது என்ன ஆகிக்கும் அப்படின்னா டவுன்லோட் வந்து ஆகிக்கும். ரொம்ப சிம்பிளாகவே கூகுள் ட்ரைவ்லேயே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், அழகாக டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் யூனிக்காகவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடியே கொஞ்சோண்டு பிஎஸ்டி ஃபைலும் கொடுத்துட்டேன், உங்களுக்கு டிசைனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் தெரிஞ்சிருச்சு, அதுபோக என்ன மாதிரியான ஃபான்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது என்ன மாதிரியான கலர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இன்னும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னீங்கன்னா நான் சொல்லக்கூடிய சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கலர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களால் வந்து கலரை வந்து செக் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா colors.co அது இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக இருக்கும். இதில் வந்து கலர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 O இருக்கும், COOOLORS தான் இருக்கும் இதில். அப்போது நீங்கள் அதை வந்து பார்த்துக்கணும். இப்போ அக்செப்ட், இங்கே பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ட்ரெண்டிங் பேலட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இருக்கும். நான் எக்ஸ்ப்ளோர் வந்து ட்ரெண்டிங் பேலட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஒரு கலர், அந்த கலர் எதோட மேட்சாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த இடத்துல வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இந்த கலரை வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேலட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னாலே உங்களால் இங்கேருந்து எக்கச்சக்கமான 19,000 பேர் கிட்டத்தட்ட வந்து இந்த பேலட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவை, இப்போ இந்த மாதிரியான ஒரு பேலட் இருக்குது, இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் உங்களால் வந்து யூஸ் வந்து பண்ண முடியும். இதை தாண்டி இதில் நிறைய டூல்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. லிஸ்ட் ஆஃப் கலர், என்னென்ன லிஸ்ட்டில் கலர் வேணும் அப்படின்றதும் இருக்குது. இல்லை பேலட்டை வந்து ஜென்ரேட்டும் உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு பேலட் இருக்குது, அந்த பேலட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்கள் உங்களுக்கே தேவை. இப்போ நான் வந்து 1, 2, 3, 4, 5 கலர் இருக்குது, எனக்கு 5 கலரில் சுற்றி கரெக்டாக வரேனா, இந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிசைன் அழகாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் இந்த கலர் யூஸ் பண்ணல, வேறு ஏதாவது பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஸ்பேஸ் பார் அழுத்துறதன் மூலமாக மாற்ற முடியும், வேறு ஒரு கலர் வந்துருச்சு. நீங்கள் வெறும் ஸ்பேஸ் பார் அழுத்திட்டே இருங்க, கலர் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு எந்த கலர் வேணும், இந்த கலர் காம்பினேஷன்ஸில் இந்த பேக்ரவுண்ட், இந்த கலர் டெக்ஸ்ட்டு, இந்த கலருக்கான சப்ஹெட்னு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த கலர் வந்து ரொம்ப வந்து பெட்டராக வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இது வெறும் யூஐ யூஎக்ஸ் டிசைன் மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல, நீங்கள் உங்கள் போஸ்டர் சோஷியல் மீடியா போஸ்டர்லேருந்து வெப் டிசைனுக்கு தேவையான யூஐ யூஎக்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து யூஸ் பண்ணலாம். சரி ஓகே, இங்கே இருக்கக்கூடிய கலர்ஸை நான் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கணும்னா எப்படி இருக்கும், அதையும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து காட்டும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து இது எங்கே வச்சாலும் விசுவலைஸாக பண்ணி பார்க்கணும் கலர்னால் மேலே பார்த்தீங்கன்னா விசுவலைஸ் கலர்னு இருக்கும், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டில் எப்படி இருக்கும் அந்த கலர்ஸ், நான் கொடுத்துருக்கிற கலர் எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து ஆல் டிசைன்ஸில், இது வந்து டைப்போகிராஃபியில் இந்த மாதிரி இருக்கும், டேஷ்போர்டில் இந்த மாதிரி இருக்கும், வெக்டார் போஸ்டரில் இந்த மாதிரி இருக்கும், ஐகான்ஸில் இந்த மாதிரி இருக்கும்னு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு லோகோ டிசைன் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா இந்த கலர்ஸ் எல்லாம் இப்படி தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான கைடையும் இதில் வந்து கொடுத்துருவாங்க.
ஓகே. இப்போ கலர்லேயே இன்னும் மோர் யூனிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா அடோபடியே இன்னொரு வெப்சைட் தான் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அடோபடியே கலர். நீங்கள் வந்து அடோப் கலருக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து அடோபே கொடுக்குறாங்க. ஃபோட்டோஷாப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த பேலட் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அழகாக இம்போர்ட்டும் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான இருக்குது. கலர் அப்படின்றது என்னென்ன டைப்பில் வந்து இயங்கும் அப்படின்றது, இந்த இடத்துல அனலாக் கலர்ஸ்ன்னு இருக்குது. நான் மோனோக்ரோமிக் அப்படின்னு போட்டேன் அப்படின்னீங்கன்னா ஒரே நேர் வரிசையில் அதே அதே ஒவ்வொரு பேலன்ஸ்க்குள்ளே இதை பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன கலர்ஸ் இருக்கும். அந்த கலரை ஒட்டி உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். இந்த டார்க் கலர் நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த டார்க்லேருந்து என்னென்ன கலர்லாம் லைட் கலர் வரைக்கும் இருக்குமோ எல்லா வேரியேஷனும் உங்களுக்கு கொடுக்கும். இங்கே லைட்லேருந்து இங்கே டார்க் வரைக்கும் வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ட்ரையாட் அப்படின்னு இருக்கும். மூணு நேர் எதிர் பக்கங்களாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரைக்கும் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். இந்த கலர்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கலரை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக உங்கள் டிசைன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதுக்கு உண்டான ஐடியாவை வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி கலர். இப்போது காம்ப்ளிமெண்ட்ரி கலர் அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதுக்கு இப்போது நீங்கள் ஒரு கலர் வீல் இருக்குது, இந்த கலர் வீலில் மேலே இருக்கக்கூடிய கலர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நேர் எதிரான இன்னொரு கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலர் வந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் அதே போல் ஸ்கொயராக வேணும் அப்படின்னா அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய நாலு பக்கத்தில் இங்கே இருக்குது எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுன்றதை வந்து எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காம்பவுண்டாக வேணும், அதுக்கப்புறம் செகண்டரி காம்படிட்டர்லாம் இருக்குது. அப்போது ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கும் ஒரு நேர் கோட்டில் பக்கத்தில் ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களால் வந்து எடுத்து போட்டு அழகாக வந்து ஒர்க் பண்ண முடியும். அப்போது இந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு கலர் வேணும், சரி ஓகே எனக்கு இப்படி இல்லை நான் ஒரு மெயின் கலர் வச்சுட்டேன், இந்த மெயின் கலரில் வேறு ஏதாவது ஒரு கலரை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா அது பாருங்கள் இங்கே இருக்கு இல்லைங்களா, இது நீங்கள் எத்தனை கலர் யூஸ் பண்ணுறீங்கிறத நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மூணே மூணு கலரோ இல்லை நாலு கலர் தானே டெல் பண்ணிட்டேன், மீதி மூணு தான் இங்கே இருக்குது. இந்த மூணு கலர்லேயும் எனக்கு மெயின் கலர் எது அப்படின்றத இந்த இடத்துல பாருங்கள், கீழே செட் ஆஸ் பேஸ் கலர், இந்த கலரை பேஸ் பண்ணி எனக்கு வா அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லை புதுசாக ஒரு கலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் கலர், இந்த சேஞ்ச் கலரில் போய்ட்டு என்ன கலர் உங்களுக்கு வேணும் அப்படி நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த சேஞ்ச் கலருக்குள்ளே தகுந்தபடி இது வந்து அழகாக வந்து உக்காந்துடும். இப்போ எனக்கு இந்த கலர் தான் சேஞ்ச் கலர்னால் இதை நான் பேஸ் கலராக வந்து செட் பண்ணிட்டேன், இந்த லாக்அப் பண்ணிட்டேன் அப்படின்னா பேஸ் கலர். இப்போது இதுக்கு தகுந்தபடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா எதை வேணாலும் வந்து அழகாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கேருந்து பாருங்கள் இதுக்கு தகுந்தபடி நீங்கள் எப்படி வேணாலும் இந்த கலர்ஸை வந்து அழகாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களால் வந்து பர்ஃபெக்ஷனான கலர்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது இந்த வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஸ் இந்த கலர் பேஸ் தான் இருக்கும். அதே போல் எக்ஸ்ட்ராட்டாக கிரேடியன்ட் எப்படி இருக்கும் என்னென்ன இருக்குன்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிவிடுவாங்க. இந்த கலர் வீல அழகாக நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், ரொம்ப மோர் யூனிக்கான கலர்ஸ். கொஞ்ச நாளைக்கு இந்த டிசைன்ஸில் இருக்கக்கூடிய கலர் இது எல்லாத்தையும் நீங்கள் இதில் போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய டிசைனில் கலரை நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தை பார்த்தே கிளைண்ட்ஸ் வந்து அட்ராக்ட் வந்து ஆகுவாங்க. இப்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டேன். இது போகவும் நீங்கள் நிறைய இமேஜஸை வந்து கட் பண்ணி பிஎன்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே நிறைய பிஎன்ஜி ஃபைல் வந்து கொடுக்குறாங்க, அதுலேயும் ஃப்ரீயாகவே நிறைய கிடைக்குது. அதில் ஒரு சில வெப்சைட்ஸை உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸோ கிளிப் ஆர்ட்ஸோ எதை வேணாலும் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பிஎன்ஜி எக் அப்படின்றதே இந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெப்சைட்லையுமே நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லா இமேஜஸும் பிஎன்ஜியாகவே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அலாவுதீன் கரார் இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரீ டவுன்லோடு, வெறும் 399 MB தான் இருக்குது. இது என்ன கேட்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஹியூமனா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்கும். அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஐஎம் ஹியூமன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நம்பர்ஸ் இதெல்லாமே வந்து கேட்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக வந்து டவுன்லோடு வந்து ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த பிஎன்ஜி ஃபைல் நம்ம ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வித்தவுட் பேக்ரவுண்டு பாருங்கள் பேக்ரவுண்டு ஃப்ரீயாகவே இருக்கும். உங்களால் வந்து அழகாக வந்து ஒரு கலரை வந்து போட்டு அந்த கலரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுக்கு போனீங்க அப்படின்னா எந்த வகை டிஸ்டர்பும் இருக்காது. இப்படி தான் வந்து பிஎன்ஜி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றதுனால இந்த மாதிரி வெப்சைட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது இன்னொரு வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்ஜி விங் அப்படின்ற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்லேயும் எக்கச்சக்கமான லோகோ சோஷியல் மீடியாவிலேருந்து இந்த பார்டர் வரைக்கும் எல்லாமே வந்து கிடைக்குது, அழகாக வந்து யூஸ் வந்து பண்ணலாம். அடுத்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்ஜி ட்ரீ. இந்த வெப்சைட்லேயும் எக்கச்சக்கமான தோரணம், இந்த அட்மிஷன் ஓப்பன், அதுக்கப்புறம் சில இது பாருங்கள் ஆனிவர்சரி, இந்த மாதிரி ஹாப்பி ஆனிவர்சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் இந்த எல்லா வெப்சைட்லேயுமே வந்து ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வெப்சைட்டுகளை உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன். நீங்கள் டிசைன் பண்ணும்போது உங்களுடைய டைமாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்கள் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக ஒரே ரிதமில் இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வெப்சைட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒரு நல்ல டிசைனை உருவாக்கவும் முடியும். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.